அன்பார வணக்கம். என் பெயர் பாலிங்க பாரதி, தூத்துக்குடி மாவட்டம். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு சமையல் போட்டி. இன்னைக்கு வந்து பருப்பு ரசம் வைக்க போகிறோம். இந்த பருப்பு வந்து 100 கிராம் பருப்பு அளவு எடுத்திருக்கேன். இந்த கப் அளவுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள், வெள்ளைப்பூடு, மிளகாய், வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு முதல்ல வந்து வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகு எல்லாத்தையும் போட்டுடணும். அப்புறம் சீரகம் வந்து இது பருப்பு வேகும்போது உடனே போட்டுடணும். கருவேப்பிலை, வத்தல், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து பருப்பை 2 தடவை கழுவணும், நல்ல தண்ணியில் கழுவணும். பருப்பு 2 தடவை கழியாச்சு. இப்போ வந்து பருப்பை சட்டியில் போட்டு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கும். ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றணும் சொல்லியிருந்தேன். அடுப்பில் வச்சு பற்ற வச்சு விட்டுருவோம். முதல்ல காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் லைட்டாக. அப்புறம் வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு உள்ள போட்டுக்கலாம். அப்புறம் மிளகா, வெங்காயம், கடைசியாக சீரகத்தை போட்டுடலாம். கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து போட்டுக்கலாம். பிச்சி போடணும். எடுத்து கடையலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் வத்தலை கிள்ளி போடணும். கடைசியாக கருவேப்பிலை போடணும். இப்போ தாளிச்சாச்சு. இப்போ அடுப்பணம் அமைச்சிட்டு பருப்பில் எடுத்து ஊற்றிடலாம். அடுத்து ரசம் வைக்கணும்.
அடுத்தது ரசம் வைக்க போகிறோம். ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து புளி, பெருங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, மிளகாய், கடுகு, வத்தல், நல்லெண்ணெய், கொஞ்சம் மல்லித்தழை, இதெல்லாம் போட்டு ரசம் வைக்கணும். முதல்ல வந்து ஒரு ஸ்பூன் மிளகுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து, அப்புறம் சீரகம், வெள்ளைப்பூடு, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அம்மியில் வச்சு தட்டிக்கிறணும். அடுத்து புளியை ஊற வைக்கணும். அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும். அடுத்து கடுகு போடணும். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பிச்சி போடணும். அடுத்து வத்தலை கிள்ளி போட்டுடணும். அடுத்து அம்மியில் தட்டி வச்சிருக்கிற மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே போட்டுடணும். அடுத்து வந்து புளி கரைசலை ஊற்றிடணும். அடுத்து பெருங்காயம் போடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த வெள்ளைப்பூடி, மிளகு, இந்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடணும். கடைசியாக தக்காளியை வெட்டிடணும். தக்காளியை வெட்டி உள்ளே போட்டுடணும். தக்காளியை வெட்டியாச்சு, உள்ளே பிசைஞ்சு போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். அடுத்து கடைசியாக ரசம் கொதிச்சிடக்கூடாது. முற வரும்போது கொத்தமல்லியை பிச்சு போட்டுடணும். இப்போ பருப்பு ரசம் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.